வணக்கம். நமது தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த மகேஷ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் மாசற்ற இந்தியாவை, ஜீரோ பொல்யூஷன் என்ற ஒரு நோக்கத்தோடு தருமபுரியிலிருந்து கன்னியாகுமரிக்கு போயும் கன்னியாகுமரியிலிருந்து நேபாள் வரலும் பயணம் செய்யக்கூடியவரை நாம் வழியில் அவரை சந்தித்து அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு வாழ்த்தியும் அவர் பாதுகாப்பாக சென்று நோக்கத்தை முழுமையாக வெற்றி பெறவும் நாம் வாழ்த்தி வழி அனுப்புகிறோம். நன்றி. உங்களோடு காந்திவாதி ரமேஷ். வணக்கம். தருமபுரியிலிருந்து கன்னியாகுமரி வரை போயிட்டு கன்னியாகுமரியிலிருந்து கடலோர பகுதி மாநிலங்கள், அதாவது மாவட்டங்கள், அதே மாதிரி மாநிலங்கள் வழியாக போய் நேபாள் வரையிலும், அதாவது லக்ஜூரியஸ் கார்னு சொல்லக்கூடிய இந்த சைக்கிளில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்யக்கூடிய மகேஷ் அவர்களுக்கு அவருடைய பயணம், அவருடைய நோக்கம் இனிதாக நிறைவேறுவதற்கு நாமக்கல் மாவட்டத்திலிருந்து காந்திவாதி ரமேஷ் மற்றும் சிவகுமார் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு அவர் நோக்கங்கள் நிறைவேறுவதற்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறி மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஆதரவுலாம் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்களா, வர்ற வழியில் நம்மளோட அண்ணா வந்துட்டு பைக்கில் வந்துட்டு இருந்தார். என்னோடய சைக்கிளிங்கை பார்த்துட்டு ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக என்னை ஒரு சில தகவல்லாம் கேட்டு என்னை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஸோ மிக்க மகிழ்ச்சி. இது வந்துட்டு என்னை உற்சாகப்படுத்துது, மிக மேலும் மேலும் நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நேபாள் டு கன்னியாகுமரியா? கன்னியாகுமரி டு நேபாளா? என்ன விஷயத்துக்காக போறீங்க? மோட்டிவேஷன் வந்து டிராவலிங் வித் ஜீரோ பொல்யூஷன், என்விரான்மெண்ட் சேவ் பண்ற மாதிரியான ஒரு கருத்து வந்துட்டு வெளிப்படுத்துறதுக்காக போயிட்டு இருக்கேன். சரி சரி. நீங்க உங்க சொந்த ஊர்? சொந்த ஊர் தருமபுரி. தருமபுரியா? போய் இப்போ இங்கே நீங்கள் கன்னியாகுமரி போயிட்டு அங்கேருந்து போக போகிறீங்க? கன்னியாகுமரி போயிட்டு கடலோர மாவட்டம் வழியாக போயிட்டு பாண்டிச்சேரி, சென்னை, வேளாங்கண்ணி அந்த வழியாக போயிட்டு. பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரி வழியாக போயிட்டு அப்படியே ஒடிசா வரைக்கும் போயிட்டு அப்படியே போயிட்டு. வெரி குட், வெரி குட். சூப்பர் சூப்பர். வாங்க. ஒரு கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர். 3500 கிலோமீட்டர். 6000 வந்துடும். வெரி குட், வெரி குட். சூப்பர் சூப்பர். பரவாயில்ல, மகிழ்ச்சி. உங்க பேர் என்னங்க? என்னோட சேனல் நான் யூடியூப் வச்சிட்டு இருக்கேன். யூடியூப் சேனல் நேம் மிஸ்டர் டூரிஸ்டர். வெரி குட். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன் கண்டிப்பா இந்த வீடியோவும். அதே மாதிரி இப்போ உங்க பேர் என்ன சொன்னீங்க? என்னோட நேம் மகேஷ். மகேஷா? சேனல் நேம் மிஸ்டர் டூரிஸ்டர். இருக்கிறது தருமபுரி. தருமபுரி. என்ன பண்றீங்க தொழில்? தொழில் நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பஞ்சாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஒர்க் பண்ணீங்க? பஞ்சாப்ல இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன தொழில் அங்கே இருந்தீங்க? நான் மெயில் சிஸ்டம் மெயில் சப்போர்ட்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒர்க்கு ஒரே இடத்துல உட்காந்துட்டு வேலை செய்ய பிடிக்கல, அதனால விட்டுட்டு இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் என்னோட மெயின். ரைட். வருமானம் உங்களுக்கு வேற இந்த மாதிரி தொடர்ச்சியா? வருமானம் எதுவும் இல்லை. இதுதான் லாஸ்ட் 5 மந்தாக பண்ணிட்டு இருக்கேன். யூடியூப்ல ஏதாச்சும் சக்ஸஸ் ஆச்சுனா எனக்கு வருமானம் வரும். அந்த மாதிரி? ஆமாம். அது வரைக்கும் நம்ம காசு தான் போட்டு செலவு பண்ணணும். அதான் எதுவும் இல்லை. ரைட். இன்கேஸ் யாராவது ஸ்பான்சரோ இல்லை டொனேட் பண்ணாவோ கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அவங்க பாசிபிலிட்டிஸ் இருந்தா, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. நீங்கள் இப்போ தருமபுரியில் என்னைக்கு புறப்பீங்க? 2 நாளைக்கு முன்னாடி கிளம்புனேன். 2 நாளைக்கு முன்னாடி புறப்பீங்க? ஆமாம். ஒரு நாளைக்கு சுமார் எத்தனை கிலோமீட்டர் போவீங்க? ஒரு நாளைக்கு 80 கிலோமீட்டரா? 70. பரவாயில்ல. உங்களுக்கு நீங்கள் வேற யாரும் சப்போர்ட்டை வராங்களா இல்லை நீங்கள் மட்டுமே? இல்லை, போகிற வழியில் யாராச்சும் மீட் பண்ணுவேன். ஓ, அவ்வளோதான். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆ, தேங்க்ஸ் அண்ணா. ஆ, சரி சரி சரி. ஓகே, வெரி குட். பார்ப்போம். சரி. ஆ, என்ன முடிச்சிருக்கீங்க படிப்பு? நான் எம்சிஏ முடிச்சிருக்கேன். ஆ ஆ, எம்சிஏ முடிச்சிருக்கீங்களா? ஒர்க் பண்ணுற இதுதான். நான் அந்த ஒர்க்கு பண்ணிட்டு இருந்தேன். கொரோனா டைமில் லாக்டவுன் போட்டிருந்தாங்க, அப்போ அங்கேருந்து காலி பண்ணி வந்தேன். ஓஹோ. அதுக்கப்புறம் நான் ட்ராவலிங் இதுதான் என்னோட ட்ரீம். வீட்டில் எல்லாம் விவசாயம் தான். விவசாயம் தான் பண்ணுறாங்க? ஆமாம். கரும்பு, நெல், வீட்டில் அவ்வளோதான். வெரி குட் தான். சரி சரி. இப்போ ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதில், ஒரு பெருமை. கண்டிப்பாக நாம அங்கே மீட் பண்ணுவோம். வாங்க போகலாம் அப்படியே. கண்டிப்பாக, கட்டாயமாக. சரி, ஓகே, பார்ப்போம். பை பை.